நீங்க ஆம்பளைங்களை பத்தி சொன்னீங்க, அந்த ஆண்களும் பெண்களும் ஒன்னா படித்தனா நீங்க வந்து போக பொருள்னு சொன்னீங்களா? அப்ப வந்து நீங்களே சொன்னீங்க அவங்க அண்ணனும் அப்பாவும் தவிர இல்ல பையனும் இவங்களை தவிர மிச்சம் எல்லாம் அவரை வந்து அவங்களை வந்து பொண்ணாதான் நினைப்பாங்க. இவங்க மட்டும் ஏன் அவங்கள பொண்ணா? அவங்களுக்கு எனக்கு வந்து தாய் இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க, அம்மா எல்லாம் இருக்காங்க. அப்ப இவங்களை இப்படி நினைக்கும் போது நாங்க ஒன்னா படிச்சா அவங்க போக பொருள்லாம் நினைக்கிறேன்றீங்க, அது எப்படி? இப்ப ஒன்னா இல்லாம நம்ம பிரிச்சு வச்சுட்டாலே நம்ம அது என்ன இருக்குன்ற தோணல் ஆண்களுக்கு கூட வரும். இப்ப எஜுகேஷன் வந்து நாட்டு நிலவரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான், அவங்க வந்து வேலை செய்யணும், அது படிச்சாதான் வேலை கிடைக்கும்ன்றது எல்லாம் கிடையாது இல்லீங்களா? அதனால நீங்க வந்து லேடிஸ வந்து படிக்க அனுப்பலாம், படிச்சு அனுப்பிச்சாதான் அவங்க உலக நிலவரை தெரிஞ்சு அவங்க நாளைக்கு அந்த ஆண் மகனோட புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான சந்தர்ப்பமும் வரும். நீங்க சொல்ற பிரகாரம் பாத்தீங்கன்னா ஆண் வந்து ஒரு ஆதிக்கவாதியாகவும் பெண் வந்து கவரப்படுற ஒரு இதுவாதான் சொல்லிருக்கீங்க. நீங்க பெண்களை வந்து ஒரு சோசியலிசம் சோசியலிசம் விட்டீங்க, அது இட் வில் கம் ஆல்ரைட். மெடிக்கல் காலேஜ்ல ஆண் வந்து 60%னா பெண் 40%. உங்களுடைய கூற்றுப்படி பெண்கள் சேர்ந்து படிக்க கூடாது, படிக்க கூடாதுன்றதுக்கு காரணம் அவங்க தவறுதலான உறவுகள் ஏற்படும் அப்படின்றீங்க. அப்ப இப்ப மெடிக்கல் காலேஜ்ல படிக்கிற எல்லா பெண்களும் தப்பானவர்கள் தானா? இஸ்லாம் மதத்தை உள்ளிட்டவங்க ஒண்ணு, ரெண்டு செக்ரட்டரியேட் அதுல 50% மேல பெண்கள், ஆண்கள் 50%. அங்க இருக்கிற பெண்கள் விபச்சாரம் பண்றவங்க தானா? பச்சையாக வார்த்தைகள் இருக்கலாம், ஆனால் அதனுடைய ஆழத்தை நீங்க புரிஞ்சு எப்படி கேட்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, இத வந்து ரொம்ப தவறாக புரிஞ்சிருக்கிறாங்க. அதாவது ஆண்களை பொறுத்த வரைக்கும் சரியான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உனக்கு கிடைக்குமானால் தனிமை ஒரு சந்தர்ப்பம், இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டா ஒண்ணு நமக்கு கேடு வராது, சாட்சியம் இல்லாத ஒரு நிலைமை, இது மாதிரி வாய்ப்பு கிடைக்குமே ஆனால் ஒரு ஆம்பளை தான் ஆம்பளை என்பதைத்தான் எப்போதும் காட்டுவான், அதான் அந்த அவனுடைய சுபாவம். இது சொன்னதுனால எல்லாரும் மனித வர்ணவங்கன்ற அர்த்தம் இல்ல, அப்படித்தான் எல்லாரும் நடந்துகிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்ல. அந்த வாய்ப்புகள் கிடைச்சா இவன் அப்படி நடந்துக்குவான், வாய்ப்புகள் கிடைக்காமல் இருக்கிற வரைக்கும் பரிசுத்தமா இருப்பான். ஒரு 25 பொம்பளைகளோட 25 ஆம்பளை இருக்கிறான்னு வைங்க, அந்த மாதிரி ஒரே இடத்துல இருக்கக்கூடிய நேரத்தில் அப்படிலாம் யோசிக்க தோணாது. அதுல ஒரு நேரத்தில் ஒரு பொம்பளையோட ஒரு ஆம்பளை தனிமையா இருந்து அதை யாரும் பார்க்காத நிலைமை ஏற்பட்டு ஏதாவது பண்ணனா மாட்டிக்கிற மாட்டோங்கிற ஒரு நிலைமை ஏற்படுமானால் அப்பத்தான் ஒருத்த புத்திய காட்டுவான். எல்லா மனுஷன் திருட்டு புத்தி இருக்குன்னா திருடலான்னு கேட்டக்கூடாது. எல்லா மனுஷனுக்கும் ஒரு வேலை இருக்குது, 100 ரூபாய்க்கு வேலை போறவன் இருக்கான், 1000 ரூபாய்க்கு வேலை போறவன் இருக்கிறான், பரிசு மகா சுத்தமானவன் 1 லட்சம் ரூபாய் வாங்க வாங்கிக்கலாம் வேலைக்கு. எல்லா மனுஷன்கிட்டையும் ஒரு வீட்டு இருக்குன்னு சொன்னா விலை போனவனான்னு கேட்கக்கூடாது. அந்த தன்மை நம்ம கிட்ட இருக்குது, அந்த வாய்ப்பு நம்ம கிட்ட இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் ஒரு நல்லவனும் கூட அந்த நேரத்தில் அப்படி ஆயிரும். இதுக்காக வேண்டி பிளான் பண்ணி திட்டமிட்டு ஒரு ஆம்பளை செய்யறது இல்லைங்க, அந்த சூழ்நிலையை அப்படி தள்ளிரும் நம்ம சொல்றோம். இன்னொரு சகோதரர் கேட்கிறாரு, நம்ம ஒன்னா பழக விட்டு அறிவுரை சொல்லலாமே. அறிவுரைகளை எந்த நேரத்தில் எடுக்கும்? சாதாரண நேரத்தில் எடுக்கும். அசாதாரணமான நேரத்தில் அறிவுரை எடுபடுமா? அட, ரெண்டு பேரும் ஒன்னா தனிமையா இருக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த ஒரு யாரும் பார்க்கல, ஒரு இடையூறு இல்ல, என்ன பண்ணாலும் யாரும் கண்டுபிடிக்க முடியாது, அப்படி ஒரு நேரத்தில் போயிட்டு அறிவுரை சொல்ல முடியுமா? அறிவுரை ஏறுமா முதல்ல மூளையில? அப்ப அறிக்கிறீங்க அறிவுரையினாலெல்லாம் திருத்தணுங்கிற ஒரு சாதாரண நேரத்துக்குள்ள விவகாரம் அதெல்லாம். நம்ம அதை விட நான் என்ன சொல்றேன் கேட்டா, நாட்டில் என்ன நடக்குது அதான் என்னுடைய கேள்வி. நீங்கள் எல்லாம் சொல்வது வெறும் அனுமானங்கள், நான் சொல்வது வாத்தியார்களாலேயே மாணவிகள் மானபங்கப்படுத்தப்படுறாங்கன்னா செய்தி வந்தது ஒண்ணுன்னு அது 10 நடந்திருக்குமா இல்லையா? ஒன்னு மாட்டினவன ஒரு வாத்தியார் மாட்டினவன இது மாதிரி 13 பேருக்கு நடந்தாலும் சேர்ந்து செய்தி வருது. அதுக்கு முந்தி 12 நடந்திருக்கு ஊர்ல, யாருக்கும் தெரியல. ஒரு பொண்ணு வந்து வெளியே விவகாரம் ஆக்கி பிடிச்சி அப்ப வெளியில தெரியுது. உண்மையில ஒருத்த மாட்டினாலே பிரேமானந்தா எத்தனையில மாட்டினா? உண்மையிலதான். உண்மையில மாட்டினா ஒண்ணுதான் கடைசியா? அதான் முதலா? இல்ல, உண்மையில மாட்டும் போது அந்த அது ஒண்ணு, இந்த அது ஒண்ணு, இந்த இது ஒண்ணு. அப்ப அது வரைக்கும் என்ன நடந்தது? பிரேமானந்தா கேசத்துல சொல்லப்பட்ட பெண்களோட முடிஞ்சு வச்சு நினைக்கிறீங்களா? அதுக்கு மேலே இருக்கு. நீங்க கண்டுபிடிச்சது வெக்கத்தை விட்டு வெளியே சொன்னது உறவு. அப்ப நான் கேட்கறேன் கேட்டா, பேப்பரை படிக்கிறீங்க, நம்ம கண்ணு முன்னாடி நம்ம ஊர் பள்ளிக்கூடத்தில் நடக்குது, நம்ம ஊர் போலீஸ் ஸ்டேஷன் நடக்குது, நம்ம ஊர் ஹாஸ்பிட்டல் நடக்குது, ஒரு பேப்பரை புரட்டின அந்த மாதிரி செய்தி இல்லாத நாள்களே இல்ல.
அப்ப இப்படித்தான் நடக்கிறார்கள் என்பதற்கு இவ்வளவு புரூப் இருக்குது. ஒரு விஷயத்துல மாட்டோட சங்கிலியா அப்படியே 9, 10, 30, 40 மீரான் எதுல மாட்டினாரு? இந்த திருநெல்வேலி மீரான் பாரதிங்கிறவர் எதுல மாட்டினாரு? ஒரு பொம்பளை விஷயத்துல மாட்டுறாரு. ஒரு பொம்பளை விஷயத்துல மாட்டினோட இன்னொரு பொம்பளை, இன்னொரு பொம்பளை மட்டும் இல்ல, நானும் தான், என்னையும் தான், இவளையும் தான், அவளையும் தான், வந்துருச்சே இல்லையா? அப்ப இத்தனை வருஷம் தெரியாம நினைச்சப்ப இந்த ஒண்ணு மாற்று வரைக்கும் 10 வருஷமா எத்தனை மாணவிகள் வந்துட்டு போயிருப்பாங்க, எத்தனை பேர் படிச்சுட்டு போயிருப்பாங்க, எத்தனை பேர் அவன் வந்து அனுபவிச்சிருப்பான், எத்தனை பேரை ஏமாத்தி இருப்பான், எத்தனை பேரை மிரட்டி இருப்பான் பயிலாக்கிறவன் சொல்லி, எத்தனை பேருடைய வாழ்க்கையை பறிச்சிருப்பான். அப்ப இவ்வளவு நடக்குது, ஒண்ணு தெரியும் போது 100 வெளியே வருது. அப்ப தெரியாமல் எத்தனை இருக்கும்? அந்த வாய்ப்புகள் நான் கேட்கிறேன் என்று கேட்டா, இந்த கேள்வி கேட்ட சகோதரர்கள் நான் எல்லாத்தையும் சொல்லல, சகோதரர் வேணா அது மாதிரி மகாபரிசுத்தமான ஒரு எண்ணம் உள்ளவரை இருக்கலாம், நீங்க அப்படி போடலாம நினைச்சாது, உங்கள்ட்ட என்ன வந்து ஒரு நீங்க சின்மிசம் இல்லாத ஒரு ஆளாக தோன்றலாம், நீங்க அப்படி எல்லாத்தையும் மாற்ற நினைச்சாதீங்க. பெரும்பாலானவர்கள் வந்து இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நடைமுறை சொல்லுங்க, நானா சொல்லு நடைமுறை சொல்லு. அதாவது இல்ல பண்ணிருக்காங்க, வந்தாங்க நம்ம கதவை திறந்து போட்டுருவோங்க, வீட்டுல திருட்டு போயிடுது, திருடுவதற்கான வாய்ப்பை நாம் தடுக்கணும். கதவை திறந்து போட்டா திருடுறவன் 10 பேர் தான் திருடுவான், 90 பேர் திருட மாட்டான். 90 பேர் திருடல இல்ல அப்படிங்கறதுக்காக வேண்டி கதவை திறந்து போடுவோமா? 10 பேர் திருடுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத புத்தனை வச்சுனே. அப்ப ஒரு காரியம் நடப்பதற்கு என்ன அடிப்படையா இருக்குதோ அதை ஒதுக்கி தரலாம். என்ன நான் கேட்கிறேன், அதனால என்ன கேடு வந்துருங்க? அதனால என்ன கல்வியில, அறிவு வளர்ச்சியில, ஆராய்ச்சியில, முன்னேற்றத்தில் என்ன கேடு வந்துருங்கிறீங்க? இந்த மாதிரியான வழக்குகள் ஒன்றுகள் இல்லாமையா போமா இல்லையா? இன்னும் கொஞ்சம் சுத்தமான முறையில் கவனமா படிப்பாங்களா இல்லையா? பொம்பளைங்களாவது ஒரு படிச்சிருந்தாங்க, ஆம்பளைகள் எல்லாத்துலையும் கீழே குறைவு எப்படி காரணம் நினைக்கிறீங்க? அது ஒண்ணு பத்தலையா உங்களுக்கு? எந்த தடவை பொம்பளைகளை விட நீங்க மார்க் கூட வாங்கினீங்க சொல்லுங்க பார்ப்போம். ஒரு தடவை சொல்லுங்க பிளஸ் டூ வாங்க ஆம்பளைக்கு தான் கூட வாங்கணும், எஸ்எஸ்எஸ்எல் வாங்கணும்னு சொல்லுங்க, உங்க கவனமா எங்க இருக்கு இல்லையா? அதுவே காட்டுதுங்க இந்த மார்க்கில நம்ம தெரிஞ்சு போயிருந்த நம்ம யாருங்கிறது. ஐயா நம்ம இட போறதுன்னு புரிஞ்சுக்கிறேன்னு பெண்கள் அந்த சிறுமிசை இல்லாம பழகி அவங்க மார்க் வாங்குறாங்க. இவன் என்ன பண்றான்? பாக 25 கிலோ வரான், வெளில 25 இடம் பொம்பளைகளுக்கு போயிடுது. அப்ப இவன் என்ன பண்றான்? படிக்கிறதுக்கு போல வேற என்ன பண்றான்?